பாலியல் வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ்தாஸுக்கு விழுப்புரம் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. கடந்த 2021 தமிழக காவல்துறையில் சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ்தாஸ் தனக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக பெண் எஸ்பி ஒருவர் புகார் கூறியிருந்தார். இதனையடுத்து புகாருக்கு உள்ளான சிறப்பு டிஜிபி ராஜேஷ்தாஸ் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணன் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுடன் சிபிசிஐடி விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டது. விசாரணை மேற்கொண்ட சிபிசிஐடி போலீசார் 400 பக்க குற்றப்பத்திரிகையை விழுப்புரத்தில் உள்ள தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இவ்வழக்கில் 138 முறை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அரசு தரப்பு சாட்சிகளான 73 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. வழக்கில் விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையொட்டி குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ்தாஸ், செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணன் ஆகியோர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தீர்ப்பு வழங்கிய நீதிபதி புஷ்பராணி ராஜேஷ்தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 20,500 ரூபாய் அபராதம் மற்றும் கண்ணனுக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்தார். இதனிடையே ராஜேஷ்தாஸ் தரப்பு வழக்கறிஞர் தினகரன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ்தாஸின் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக ஜாமீன் வழங்கி நீதிபதி புஷ்பராணி உத்தரவிட்டுள்ளார்.